ஹாய் வியூவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்னைக்கு வந்து ஒரு நீதி கதை, நரி கதை பார்க்கலாம். இந்த நரியோட கதை என்னன்னாக்க, ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்ததாமா. அந்த நரி வந்து என்ன பண்ணுச்சா, ஆனா பசியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயே தேடிட்டு இருந்ததான். அப்ப வந்து ஒரு வேடன் வந்து மற்ற மிருகங்களுக்காக வலை வச்சிருப்பாங்க, அதுல கொஞ்சோண்டு இறைச்சி கொண்டு இருக்குமா, அதை போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த நரி போகுமாமா. அது போய் சாப்பிடும் போது என்ன ஆகுமாமா, அதனோட வால் வந்து வேகமா எடுக்கும் போது மாட்டிக்குமா. இருந்தாலும் அந்த இறைச்சியை சாப்பிட்டுட்டு, சாப்பிடலன்னா பசி மயக்க வந்துடும் சொல்லி சாப்பிட்டுட்டு வேகமா அந்த வாழை எடுக்குமாமா. அந்த வேடன் வந்து குடிக்கிறதுக்குள்ள நம்ம கூப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அதனோட வால் கட் ஆயிடுமாமா. வால் கட் ஆனோடனே அது என்ன பண்ணுமா, அப்படியே அந்த நரி வெளியே போகுமாமா. போகும்போது ஊழையிட்டுக்கிட்டே போகுமா அந்த நரியே. அப்ப அதை கேட்டுட்டு மற்ற நரிகள் எல்லாம் வந்துருமாமா. அந்த நரிகள் எல்லாம் வந்துட்டு என்னாச்சு இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பெரிய நரி கேட்குமா, நான் தான் என்ன அந்த வலிய அந்த வாலை வந்து கட் பண்ணிட்டேன், அது எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னுட்டு இது சுமனாச்சுக்கு அப்படி சொல்லிட்டு சிரிக்குமாமா. அதை கேட்டுக்கிட்டு மற்ற இதெல்லாம் மற்ற நரிகள்லாம் கேலி பண்ணுமா, வால் தான் அழகே ஒரு நரிக்கு, நீ வந்துட்டு அதையே எழுந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிறமா. அதனால நம்ம வந்துட்டு அந்த சின்ன பொருளுக்காக இறைச்சிக்காக இந்த பொருள் இந்த நரி வந்து தன்னுடைய வாலையே இழந்துருச்சு. அதனால நம்ம வந்து சின்ன பொருளுக்காக பெரிய பொருளை இழந்துடக்கூடாது, நாம வந்து பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னாக்க, இந்த நரி வந்து நரி மாதிரி எப்பயுமே நம்ம வந்துட்டு சின்ன பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நம்ம எப்பயுமே வந்து உஸ்தியா இருக்கணும், நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது இந்த கதையில தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்தவங்களுக்கு ஒரு பொருள் போனாலும் பரவாயில்ல, நமக்கு ரெண்டு பொருள் போகுது அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது. நமக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு பொருள் போனாலும், ரெண்டு பொருள் போனாலும் நமக்கு ஒரு பொருள் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கும் போகக்கூடாது, நமக்கும் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கண்ணு போகணும், உனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்ணு போகணும், பல்லுக்கு பல்லு பழிக்கு பழி அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் நரியோட கதை. தேங்க்யூ.